எம்ஜிஆருக்கும் வாஜ்பாய்க்கும் அரசியல் நெருக்கம் இருந்திருக்கிறது. அத்வானியும் கருணாநிதியும் எமர்ஜென்சி காலத்து அரசியல் நண்பர்கள். வாஜ்பாயின் வளர்ப்பு மகன் போல் செயல்பட்டவர் வைகோ. ஜெயலலிதாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் அரசியலை தாண்டிய நட்பு இருந்திருக்கிறது. திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக, மதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே வாஜ்பாய் காலம் தொடங்கி மோடி காலம் வரை நெருக்கமான உறவும் இருந்திருக்கிறது. தீரா பகையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பினரும் அரசியல் களத்தில் அருகருகே இருந்தும் பணியாற்றியிருக்கிறார்கள். அனல் பறக்கும் வார்த்தைகளால் பரஸ்பர விமர்சனத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே திராவிட கட்சிகள் என்று பொதுவாக சொன்னாலும் பாஜகவுடன் முதன் முதலில் கூட்டணி வைத்தது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான். அதுநாள் வரை பாஜகவுடன் தமிழகத்தில் பெரிய கட்சிகளோ பிரபலமான கட்சிகளோ பாஜகவுடன் நேரடியான அரசியல் தொடர்பையோ தேர்தல் உறவையோ வைத்துக் கொண்டதில்லை. 80களில் தொடங்கப்பட்ட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை என்பதால் தேர்தல் ரீதியாக எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. செல்வாக்கு நிரம்பிய தலைவர்கள் யாரும் இல்லை என்பதால் அரசியல் ரீதியாகவும் பாஜகவுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆகவே மதவாதம் பேசும் கட்சி என்று சொல்லி பாஜகவை ஒதுக்கியே வைத்திருந்தார்கள். உடைத்து சொல்வதென்றால் தமிழக அரசியல் களத்தில் தீண்டப்படாத கட்சியாகவே பாஜக இருந்தது. அப்படி இருந்த பாஜகவுக்கு 1996 தேர்தலில் லேசான நம்பிக்கை கீற்று தென்பட்டது. அந்த தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வேலாயுதன் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அவர்தான் பாஜகவின் முதல் அதிகாரப்பூர்வ எம்எல்ஏ. அப்போது நடந்த மக்களவை தேர்தலின் போதுதான் வாஜ்பாயும் பிரதமராகியிருந்தார். ஆனால் அவருடைய அரசு 13 நாட்கள் மட்டுமே நீடித்தது. அதன் பிறகு பாஜக குறித்த பார்வைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பாஜகவின் மீது பார்வையை செலுத்தினார். 1996 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து பலவீனமாக இருந்த அதிமுக 1998 மக்களவைத் தேர்தலின் போது வலுவான கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்றே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அப்போது அவருடைய கவனம் சிறு கட்சிகளின் மீது குவிந்தது. குறிப்பாக கடந்த காலங்களில் கூட்டணி அமைக்க தடுமாறி கொண்டிருந்த வைகோ தலைமையிலான மதிமுக, டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக போன்ற மாநில கட்சிகளை தம் பக்கம் கொண்டு வந்த ஜெயலலிதா தேசிய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக இருந்த அதே சமயம் தமிழகத்தில் தடம்பதிக்க தருணம் பார்த்து கொண்டிருந்த பாஜகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது. அதுநாள் வரை மதவாத கட்சியாக மட்டுமே அடையாளம் பெற்று தமிழக கட்சிகளால் அரசியல் ரீதியாக தீண்டப்படாமல் இருந்த பாஜகவை கூட்டணியில் சேர்த்து தமிழகத்திற்குள் மதவாத அரசியலை நுழைக்கிறார் ஜெயலலிதா என்ற விமர்சனம் ஒரு பக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை அதிமுக இழக்கும் என்ற கணிப்பு இன்னொரு பக்கம். ஆனாலும் எதிர்மறை வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் பாஜகவுக்கு 5 தொகுதிகளை கொடுத்து அணியில் சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா. உண்மையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டையே ஜெயலலிதாவும் எடுத்திருந்தார். ராமருக்கு இங்கே கோவில் கட்டாமல் வேறு எங்கே கட்டுவது என்பது ஜெயலலிதா எழுப்பிய முக்கியமான கேள்வி. தவிரவும் இந்துத்துவ சிந்தனைகளில் ஜெயலலிதாவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு என்பதால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வகையில் இயல்பான கூட்டணியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜக கூட்டணியில் வைகோவின் மதிமுக இடம் பெற்றது விமர்சனத்தை கிளப்பியது. பெரியார், அண்ணாவின் வழியில் வந்த வைகோ, இந்துத்துவ எதிர்ப்பில் வளர்ந்த வைகோ, மதவாதம் பேசும் பாஜக அணியில் சேரலாமா என்ற கேள்வி வைகோவை நோக்கி வீசப்பட்டது. ஆனால் அரசியல் ரீதியாக அதிமுகவுடன் இணைந்து செயல்பட வேண்டிய இக்கட்டான நிலையில் இருந்த மதிமுக அதற்காக பாஜகவுடன் கூட்டணி என்ற விலையை கொடுக்க தயாரானது. பாஜகவுடனான கூட்டணிக்கு விளக்கம் கொடுத்த வைகோ எந்த நோக்கத்திற்காக அண்ணா
ராஜாஜியின் சுதந்திரா கட்சியுடன் கூட்டணி வைத்தாரோ அதே நோக்கத்துடன் தான் பாஜகவுடன் மதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது என்றார். நிலையான ஆட்சி, திறமையான பிரதமர் என்ற கோஷத்தை முன்வைத்து நடந்த 1998 தேர்தலில் வாஜ்பாயையும் பாஜகவையும் தமிழகத்தின் மூலை முடுக்குகள் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை ஜெயலலிதா மிக தீவிரமாக செய்தார். அவருக்கு துணையாக வைகோவும் வாஜ்பாயை விண்ணளவுக்கு உயர்த்தி புகழ்ந்து பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலின் முடிவில் அதிமுக, பாஜக, மதிமுக கூட்டணிக்கு வெற்றி வசமானது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து பாஜக சார்பில் ரங்கராஜன் குமாரமங்கலம், சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 எம்பிக்கள் கிடைத்தனர். பின்னர் அமைந்த வாஜ்பாய் அரசில் அதிமுக இடம்பெற்றது. அதிமுக சார்பில் தம்பிதுரை, சேடப்பட்டி முத்தையா ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், கடம்பூர் ஜனார்த்தனம், ஆர் கே குமார் ஆகியோர் இணை அமைச்சர்களாகவும் இடம்பெற்றார்கள். ஆனால் வாஜ்பாய் அரசில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது மதிமுக. ஆட்சியில் பங்கேற்ற போதும் அதிமுக பாஜக இடையே அலைவரிசை ஒத்துப்போகவில்லை. வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கடிதம் கொடுப்பதில் தொடங்கிய உரசல் மெல்ல மெல்ல விரிசலாக மாறியது. உச்சபட்சமாக தமிழ்நாட்டில் இருந்த கருணாநிதி அரசை கலைக்க கோரினார் ஜெயலலிதா. ஆனால் அதற்கு வாஜ்பாயும் அத்வானியும் செவிசாய்க்கவில்லை. பாஜக காட்டிய மௌனம் ஒரே சமயத்தில் இரு கட்சிகளிடம் வெவ்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தியது. பாஜக மீது வெறுப்பை காட்டியது அதிமுக. அத்வானி செலக்டிவ் அம்னீஷியா நோயால் பீடிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்தார் ஜெயலலிதா. அதே சமயம் ஜெயலலிதா விடுத்த ஆட்சி கலைப்பு கோரிக்கையை அலட்சியம் செய்ததால் திமுகவுக்குள் பாஜக குறித்த நல்லெண்ணம் உருவானது. ஒரு கட்டத்தில் வாஜ்பாய் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றார் ஜெயலலிதா. அப்போது நடந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவளித்து திடீர் அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தியது திமுக. இத்தனைக்கும் அதுநாள் வரை பண்டாரங்களும் பரதேசிகளும் நிரம்பிய கட்சியை பாஜக என்று தீவிரமாக விமர்சித்து வந்த கட்சி திமுக என்பது திமுகவின் முதன்மையான விமர்சனம். அரசியல் சூழ்நிலை மாறியதை தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவளித்த திமுக மக்கள் மீது தேர்தலை வலுக்கட்டாயமாக திணிப்பதை தவிர்க்கவே வாஜ்பாய் அரசை ஆதரிப்பதாக சொன்னது. பாஜகவை ஆதரித்ததன் அவசியத்தை நாடாளுமன்றத்திலேயே எடுத்துச் சொன்னார் திமுக அறிவுஜீவியான முரசொலி மாறன். திமுகவின் திடீர் ஆதரவு கிடைத்த பிறகும் வாஜ்பாய் அரசு தப்பவில்லை. வெறும் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் 13 மாத வாஜ்பாய் அரசு கவிழ்ந்து போனது. அடுத்து வந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்தது. சிறுபான்மை மக்களின் தோழனாக தொடக்க காலம் முதல் அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த திமுக திடீரென பாஜகவுடன் அணி அமைத்தது பலத்த விமர்சனத்தை கிளப்பியது. ஆனால் திமுகவோ மத்தியில் நிலையான அரசை அமைப்பதற்காகவே பாஜகவை ஆதரிக்கிறோம், மேலும் பாஜக அணியில் திமுக இருக்கும் வரை அந்த கட்சி தனது மதவாத செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. அந்த வகையில் பாஜக அணியில் இருந்தபடியே சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு அரணாக திமுக இருக்கும் என்றார் கருணாநிதி. அதன்படியே ராமர் கோவில், பொது சிவில் சட்டம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என்கின்ற பாஜகவின் 3 உயிர்நாடி முழக்கங்களும் இல்லாத குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. மோசமான கட்சியில் இருக்கும் நல்ல மனிதர் என்று கருணாநிதியும் முரசொலி மாறனும் வாஜ்பாயை வர்ணித்தார்கள். ஆனால் திமுக பாஜக கூட்டணியை கி வீரமணி தலைமையிலான திராவிடர் கழகம் கடுமையாக கண்டித்தது. இதற்கு முன்னர் அதிமுக பாஜக கூட்டணியையும் திராவிடர் கழகம் விமர்சித்தது. ஆனால் இம்முறை திமுகவை மேடைக்கு மேடை தீவிரமாக விமர்சித்தார் கி வீரமணி. திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கிய வைகோ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த நிலையில் திடீர் வரவான திமுகவால் வைகோ அதிருப்தி அடைவாரோ என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் வாஜ்பாயுடனான நல்லுறவுக்காக திமுகவின் வரவை ஏற்றுக்கொண்டார் வைகோ. அதன் மூலம் பாஜக கூட்டணியில் திமுக, மதிமுக என்ற 2 கட்சிகளுமே இடம்பெற்றன.
இம்முறை 6 தொகுதிகள் தமிழக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டன. 1999 மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை பிடித்தது. அப்போது பாஜக சார்பில் தமிழகத்தில் இருந்து ரங்கராஜன் குமாரமங்கலம், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 வெற்றி பெற்றனர். பின்னர் அமைந்த வாஜ்பாய் அரசு திமுகவும் மதிமுகவும் அமைச்சரவையில் இடம்பெற்றன. திமுக சார்பில் முரசொலி மாறன், டி ஆர் பாலு, மதிமுக சார்பில் கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் வாஜ்பாய் அரசில் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆம், இந்துத்துவ கட்சி என்று விமர்சிக்கப்பட்ட பாஜக தலைமையிலான அரசில் திராவிட கட்சிகளான திமுகவும் மதிமுகவும் அங்கம் வகித்தன. மதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தபோது எழுந்த விமர்சனங்களை விட திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்தபோது அதிகமான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி சீராக சென்று கொண்டிருந்தது திமுக பாஜக உறவு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக பாஜக உறவு என்பதற்கு பதிலாக கருணாநிதி வாஜ்பாய் உறவாகவே அந்த கூட்டணியை முன்னிறுத்தியது திமுக. அதுபோலவே வாஜ்பாய் வைகோ உறவும் தொடர்ந்தது. ஆனால் அந்த உறவுக்குள் 2001 சட்டமன்ற தேர்தல் நெருடலை ஏற்படுத்தியது. மக்களவை தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலிலும் திமுக பாஜக உறவு தொடர்ந்தது. ஆனால் தொகுதி பங்கீட்டு சிக்கல் காரணமாக திமுக பாஜக அணியிலிருந்து மதிமுக வெளியேறியது. இருந்தபோதும் அந்த தேர்தலில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து ஏனைய இடங்களில் மதிமுக களமிறங்கியது. அதன் அர்த்தம் திமுகவும் மதிமுகவும் அகில இந்திய அளவில் பாஜக அணியிலேயே நீடிக்கின்றன என்பதுதான். இப்படி திமுகவும் மதிமுகவும் ஆளுக்கொரு பக்கமாக நின்று பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களை நெருக்கடிக்குள் தள்ளியது 2002 குஜராத் கலவரம். சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலை திமுக தலைவர் கருணாநிதி அழுத்தம் திருத்தமாக கண்டிக்கவில்லை என்றும், பெருவான்மை சிறுபான்மை என்ற வித்தியாசம் பாராமல் யார் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுப்படையாக அறிக்கை வெளியிட்டார் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. அதேபோல குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தபோது, நரேந்திர மோடி பாஜகவை சேர்ந்த முதல்வர், அவரை நீக்குவது அந்த கட்சியின் பிரச்சனையே தவிர கூட்டணி பிரச்சனை அல்ல, குஜராத் மாநில விவகாரம் இந்திய பிரச்சனையாக ஆகியிருப்பதால் அதை பற்றி கூட்டணி உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றார் கருணாநிதி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோ வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுத்தார். ஆம், குஜராத் கலவரத்தை மையமாக வைத்து பாஜகவை நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் புறமும் விமர்சித்த காங்கிரஸை நோக்கி தனது எதிர்ப்பு கணைகளை வீசினார் வைகோ. 1984 சீக்கியர்களுக்கு எதிராக படுகொலை நடத்திய காங்கிரசுக்கு குஜராத் கலவரத்தை விமர்சிக்க தகுதியில்லை என்றார். உண்மையில் குஜராத் கலவரம் குறித்து திமுகவும் மதிமுகவும் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு இன்னமும் இங்கே விமர்சிக்கப்படுகிறது. அதன் பிறகு திமுகவும் மதிமுகவும் மெல்ல மெல்ல பாஜகவிடமிருந்து வெளியேறி காங்கிரஸ் அணியில் சேர்ந்துவிட்டன. ஆனால் 2004 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைத்தன. இத்தனைக்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்காக இஸ்லாமிய மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரி எதிர்காலத்தில் பாஜகவுடன் அணியமைக்க மாட்டேன் என்று பொதுவெளியில் வாக்கு கொடுத்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை அங்கீகரித்த தமிழக மக்கள் 2004 அமைந்த அதிமுக பாஜக கூட்டணியை முழுமையாக தோற்கடித்தனர். இத்தனைக்கும் அந்த தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவு அதிமுக பாஜக அணிக்கு இருந்தது. அதன் பிறகு அதிமுக, திமுக, மதிமுக ஆகிய 3 திராவிட கட்சிகளுமே பாஜகவிடமிருந்து விலகியே நின்றன. அதன் காரணமாகவே 2011 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து விடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 2014 மக்களவை தேர்தலில்
நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க தயாரானது பாஜக. அப்போது அதிமுக திமுக என்கின்ற இருவரும் திராவிட கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை. என்ன செய்வது என்று தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் யோசித்துக் கொண்டிருந்த போது பாஜகவுக்கு நம்பிக்கை கொடுத்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. நேரடியாக டெல்லி சென்று பாஜகவின் அகில இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பாஜக கூட்டணியில் இணைந்த வைகோ நாடு முழுக்க மோடி அலை வீசுவதாக அறிவித்தார். அதன் மூலம் இடைப்பட்ட காலங்களில் விடுபட்டு போயிருந்த திராவிட பாஜக உறவுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் வைகோ. பிறகு தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் சேர்த்து அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வலுவான கூட்டணியை கட்டமைத்தனர். அந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டது மதிமுக. எப்படி வாஜ்பாயை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை ஜெயலலிதாவும் வைகோவும் செய்தார்களோ, அதேபோல நரேந்திர மோடியை தமிழகம் முழுக்க அறிமுகம் செய்யும் பணியை விஜயகாந்தும் வைகோவும் செய்தனர். மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நடந்து முடிந்த 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜகவும் பாமகவும் தலா ஒரு இடத்தில் வென்றன. ஆனால் மதிமுகவுக்கு ஒற்றை தொகுதி கூட கிடைக்கவில்லை. பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட கையோடு பாஜகவுடன் கைகுலுக்கிய வைகோ அதே மோடி பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பே விலகத் தொடங்கிவிட்டார். பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சேவை அழைத்தது வைகோவை ஆத்திரப்படுத்தியது. அத்தோடு மதிமுக பாஜக உறவு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு பாஜகவுக்கும் திராவிட கட்சிகளுக்குமான நேரடியான உறவு முடிவுக்கு வந்தது. ஆம், நேரடியான உறவை வைத்துக் கொள்ளவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக மதிமுக ஆகிய 3 திராவிட கட்சிகளுமே பாஜகவை அணியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆகவே அந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்தது. என்றாலும் பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதா இடையிலான அரசியல் நட்பு தொடரவே செய்தது. பிரதமர் பதவிக்கே உரித்தான மரபுகளை எல்லாம் கடந்து முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டுக்கே நேரில் வந்து விருந்து சாப்பிட்டு சென்றார் பிரதமர் மோடி. இதற்கிடையே முதலமைச்சர் ஜெயலலிதாவை மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்ட போது அதிமுகவும் பாஜகவும் மெல்ல நெருங்க தொடங்கின. அது மத்திய மாநில உறவா அல்லது பாஜக அதிமுக நட்பா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அதிமுகவை பாஜக ஆட்டி படைக்கிறது என்றும் அதிமுக அரசை பாஜக அரசு கட்டுப்படுத்துகிறது என்றும் செய்திகள் வெளியாகின. ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சை தொடங்கி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகான முதலமைச்சர் பதவி மாற்றம் வரை பாஜக மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகின. குறிப்பாக ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானது தொடங்கி பல விஷயங்களை தீர்மானித்தவர் அப்போதைய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவே என்றன ஊடகங்கள். ஆனால் அவற்றையெல்லாம் பாஜகவும் மத்திய அமைச்சர்களும் அடியோடு நிராகரித்தனர். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில்தான் அதிமுகவும் பாஜகவும் இயற்கையான கூட்டணி கட்சிகள் என்றார் அப்போதைய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு. அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தம் தொடங்கியது. சசிகலா சிறை சென்றது, இரட்டை இலை முடக்கப்பட்டது, ஆர்கே நகர் இடைத்தேர்தல், தினகரன் ஒதுக்கப்பட்டது, இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்தது என அதிமுகவை சுற்றிய அனைத்து நிகழ்வுகளும் பாஜகவுடனும் மத்திய அரசுடனும் இணைத்து பேசப்பட்டன. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தந்த ஒப்புதல் வாக்கு மூலங்களும் ஒரு காரணம். அதே சமயம் பாஜக அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லை என்பதை சொல்வதற்காக அவ்வப்போது தம்பிதுரை அன்வர் ராஜா உள்ளிட்ட தலைவர்களை கொண்டு பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதை ஓர் உத்தியாகவே கையாண்டு வருகிறது அதிமுக. அப்படியான விமர்சனங்கள் வரும்பொழுது பாஜக தலைவர்களும் அதிமுகவான எதிர்வினைகளை ஆற்ற தவறுவதில்லை. இப்படி அதிமுகவையும் பாஜகவையும் இணைத்து பல்வேறு செய்திகள் வந்தாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே அதிகாரப்பூர்வ கூட்டணி என்று ஏதும் இல்லை. ஆனால் இந்த நிலை 2019 மக்களவைத் தேர்தலிலும் தொடருமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. தமிழக அமைச்சர்கள் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களை
பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசியதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் திமுகவும் மதிமுகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைந்தாலும் வியப்பேதும் இல்லை.